Vishnu has done her PG diploma in Shasun College. After that, she came to the university, she did her master's, and then she completed her MPhil. She's a guest faculty in the Department of Jainology and a full-time faculty in this department. So, ஒவ்வொரு விதமாக
47 உரைத்திருந்தார். அதன் பிறகு 48 இளைஞனை அரசியலில் இருந்து உரைக்குமாறு கூறிவிட்டு மறந்தார். அப்பொழுது காவலர்கள் மூலம் இதை கேட்டறிந்த அரசன் போரோடி வந்து கடைசி சந்தையை உரைக்க முயன்றால் அவனால் முடியவில்லை. ஆச்சாரியர் மானத்துந்தர் 48 செய்தியை பாடிய போது சந்தையை தானாகவே உறைந்து விட்டது. ஏழாயிரம் பணியாக இருக்கும் ஒரு துறவி, ஒரு வேந்தன் இப்படி 48 சந்தையை போட்டு கட்டி வைப்பானா என்பது கேள்வியாக இருக்கலாம். எனினும் தாழ்ப்புணர்ச்சி காரணமாக சில மந்திரிகளோ அல்லது வேறு நபரோ இவ்வாறு வேந்தனை தூண்டியிருக்கலாம். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அந்த வேந்தன் அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற கருதையிடம் இருக்கிறது. ஆச்சாரியர் சமத்தபதரும் இதே போன்ற ஒரு அவருக்கும் அதே போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவதை நாம் காண முடிகிறது. அப்போது பயன்பு ஸ்தோத்திரம் இயற்றப்பட்டதாக நாம் அறிகிறோம். பக்தாமர ஸ்தோத்திரத்தின் பெயரை கேட்டவுடனேயே ஜெயின பெருமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். கடந்த 50 முன்பாக தமிழகத்தில் தினந்தோறும் காலையில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யாத சமண பெருமக்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த நூல் மிகவும் பிரசித்தமாக இருந்தது. தற்போது காலப்போக்கில் இதை மக்கள் மனம் செய்வது பாராயணம் செய்வது குறைந்துவிட்டது. ஸ்தோத்திரத்தின் முதல் செயலான கடவுள் வாசல் செய்யும் முதல் பகுதியே பத்தாமர பிரணத மௌலி மணி பிரதானம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெயராக அமைந்துவிட்டது. கல்யாண மந்திர ஸ்தோத்திரமும் அதன் முதல் செயலின் முதல் பகுதியான கல்யாண மந்திர விவாதம் உதார அவத்தி வேதி என்னும் சொற்களை அடிப்படையாக வைத்து அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் இரு செயல்கள் கடவுள் வாசாக அமைந்திருக்கின்றன. முதல் 3 முதல் 10 வரையிலான செயல்களில் அவையடக்கம், இறைவனின் பெருமை, புதி செயல்கள் பலன் ஆகிய பல்வேறு கருத்துக்கள்
தந்து மகள் உருவம் பாரம்பரியம் பக்தாமரத்தின் பகுமானங்கள். என்னுடைய சித்தறிவுக்கு எட்டிய வரை ஆச்சாரியர் மானத்துவர் 40 செய்யுள்களில் சுமார் 85 வருமானங்களை கையாண்டிருக்கிறார். அவை பின்வருமாறு: உத்தியோகம் தலித்த பாப தமோ விதானம். இங்கு பாவம் இருளோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்கிறது. பாலம் விஹாய ஜலசம்ஸ்திதமிருந்து இந்த மண்யத்தை ஜனக சகசா கிரகித்தும் ஆச்சாரியர் பகவானை துதிக்க முற்படும் தன்னை சித்தறிவுடைய பாலகனாக வருமானம் காட்டுகிறார். பத்தும் குணால் குணசமுத்திர சசாந்த காந்தான். இறைவனின் குணங்கள் கடலை போன்றதான். மேலும் அவை நிலவை போன்று ஒழியக்கூடியதான். கஸ்தே க்ஷம சுரபுரு பிரதிமோபி புத்தியா கல்பாந்த கால கவனம் பதனக்கர சக்கரம் பூவா கரைத்து மலமும் புனிதம் புஜாபியம். தேவகுரு பிரகஸ்பதி போன்ற அறிவு உடையவர்கள் கூட இறைவா தங்கள் குணங்களை வர்ணிப்பதில் திறனுடையவர்களாக இருப்பதில்லை. தங்கள் குணங்களை வர்ணிப்பது பழைய காலத்து கொடிய கடல்வாழ் உயிரினங்கள் வாழும் அலைகள் மிகுந்த பெருங்கடலை கைகளால் நீந்துவது போன்றதாகும். பிரீத்தியாக்கு உயிரை மகிழ்ச்சியாக மிருகின்றது என்றும் நான் கேட்டுக்கும் நிகழ்ச்சிக்கு பரிபாலன அர்த்தம். இதில் தான் ஒரு ஆற்றல் குறைந்த பெண்மானை போலவும் இறைவனின் தொழில் பாடுதல் பலம் பொருந்திய சிங்கத்தை எதிர்ப்பது போலவும் ஆகும் என்று அவையடக்கத்தோடு உருமானப்படுத்தி இருக்கிறார். எப்போ கிழக்கு கிழமகோ மதுரம் வீரத்தை பச்சாறு தூத கவிதா நிகரைத்த கேட்டது. இறைவன் மீதான பக்தி மா முட்டுக்களைப் போலவும் கவிப்பாடும் ஆச்சாரியர் மானத்துவர் புயலைப் போலவும் ஆகும். ஆக்ராந்த லோக மலினியில் மசேஷமாசு சூரியாம்ச பின்னார் பரமந்தகாரம். இருளுக்கு கருவண்டின் கருவை உதாரணமாகவும் பகவானை துதித்தல் அதை போக்கும் சூரிய கிரணங்களைப் போலவும் காட்டப்பட்டு உள்ளது. சேதோ ஹரிஷதி சதாம் நளினீதலேசு முத்தாபலத்தின் உபயத்தை அனுமதி பிந்து. இறை துதிக்கு நீர்த்தொழியும் அதன் பெருமை முத்துக்களைப் போல பிரகாசிப்பதற்கு தாமரை இலையையும் பெருமானமாக நிறுவியுள்ளார். தூரே சகஸ்திர கிரண துருத்தே பிரபைய பத்மாசு ஜலயானி விகாச காந்தி. இந்த பகவானை பற்றிய பேச்சுக்கும் துன்பங்கள் விலகுவதற்கும் சூரிய கிரணங்களையும் குளத்தில் உள்ள தாமரையையும் எடுத்துக்காட்டாக அமைத்துள்ளார். பூரபூஷண பூதநாத புரியா பவந்தி பவத்தோ அனுத்தேனிக்கும்பா பூத்தியாசிதம் ஏகனாத்ம சமம் பருவத்தி. பூ உலகிற்கும் அணிகலன்களை போன்றவர் தங்களை போன்று வேறு யாரும் இல்லை. தாங்களே தம் பக்தர்களை தம்மை போல் ஆக்கிக் கொள்வது ஆகும். இங்கு எந்த ஓமானம் இருக்கிறதோ அந்த பகுதியை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். முழு செயலையும் நான் சொல்லவில்லை இல்லையா. சோகத்தை வந்து பாதிப்பதே பார்க்கப்படுங்க. பீத்தா பய சசிகர திதிபோ சாரம் ஜலம் ஜலநிதி ரசித்தம் போயிடுச்சு. பகவான் பார்க்கடல் நீரை போலவும் பிற தேவர்கள் உப்புக்கடல் நீரை போலவும் ஆவர். பார்க்கடல் நீருக்கும் ஒரு ஓமானம் கூறியிருக்கிறார். நிலவின் கிரணங்களைப் போன்ற வெண்மையான பார்க்கடல் நீர் என்று கூறப்பட்டிருக்கிறது. நிர்மாபிதஸ்திரி போதைகள் அலாம பூத தாவந்தையே கழுத்தை பழம பிரதிபியாம் எத்தே சமானம் அப்புறம் நகிரூபமஸ்தி. பகவானே பூ உலகின் சூடாமணியை போன்றவர் எட்டு என்றும் மற்றும் அவரை போன்ற பேரழில் யாருக்குமே இல்லை என்பதையும் அனங்கை அலங்காரமாக அதாவது ஓமை இல்லாதவராக கூறியிருக்கிறார். அதாவது எல்லாம் ஓமையை சொல்றது ஓமாய் அணி ஓமை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றது அனன்மையில் ஒரு சமமா எதுவுமே கிடையாது. கம்பேர் பண்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது அதை ஓமை இல்லாத ஒரு அணியாக அதை அவர் கையாண்டிருக்கிறார். விசேஷ நிறுத்தித ஜெகத் பிரதிபோபமானம் பிம்பம் கலந்த மலினம் பவி சாகரஸ்ய யத்வாசரே பவதி பாண்டு பலாச கல்பம். பகவான் ஆதிநாதர் மூவரும் அனைத்து ஓமானங்களையும் வெற்றி கொண்டவர். ஆகவே அவருக்கு ஓமானங்கள் கிடையாது. பகவானுடைய முகம் எங்கே கலங்கமுடைய நிலவு எங்கே. நிலவுக்கும் ஒரு உதாரணம் கூறியிருக்கிறார். அது வெளிரிய பலாச இலையை போன்றது என்று கூறியிருக்கிறார். சம்பூர்ண மண்டல சசாந்த கலாகலாப குழு நிலவின் மண்டல ஒழிப்பித்தது போல கடவுளின் குணங்கள் உள்ளன. கல்பாந்த கால மறுத்தா தலிதா தலையை திருமந்தரா திருஷிக்கிரம் தலிதம் தராச்சி. தேவாங்கனைகள் ஊழிக்காட்டை போலவும் பகவானின் மனமானது வேறுமலையைப் போலவும் ஆம். ஒப்புமைகள் இருக்கும் பொழுது அங்கே சாங்கரூபக அலங்காரம் வரும். இங்கே பகவான் ஆதிநாதருக்கும் தெய்வத்துக்கும் இடையே அப்படிப்பட்ட ஒப்புமைகள் காணப்படுகின்றன. நாத்தம் கதாச்சி ருபயா சிவராக கம்மே ஸ்பஷ்டி கரோஷி சகசா யுகபத் ஜெகந்தி நாம்போதரநிருத்த மகாபிரபாத சூர்யாதிசாயி மகிமாசி மகேந்திர லோகி. மேற்கண்ட வரை இங்கே சூரியன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விக்ராஜதே தவமுகாத்த மனல்ப காந்தி வித்யோதய ஜெகதபூர்வ சசாந்த பிம்பம். இங்கும் அதே வகையில் இரவு ஊமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஜெகதேவரின் முகம் தாமரை மலராகவும் உருவகப்பட்டிருக்கிறது. பின் சர்வரீஷு சசிநான்
அறிந்து ஆழ்ந்து முத்தெடுத்து என்றும் பேரா இன்பத்தை பெறுவோமாக.